கீழ்ப்படியாத ஊழியரினுள் சுத்த ஆவி என்ற தலைப்பில் இந்த நாளின் சிந்தனையை நாம் தியானிப்போம். நம்மை நேசிக்கும் தேவ கிருபை தாமே இன்னும் அதிகமாய் நம் மீது பெருகட்டும். தன் செயலையும் பிரயாசத்தையும் அறிந்தவர்களை, அங்கீகரிப்பவரை, பாராட்டுகிறவர்களை அல்லது எதையும் கண்டிக்காதவர்களை தங்கள் உதவி கன்று கூடவே வைத்துக் கொள்வது அநேகருக்கு சௌகரியம். ஆனால் பிலிப்பு பட்டணத்தில் பவுலையும் அவர் கூட இருந்த ஊழியர்களையும் போகுமிடமெல்லாம் பாராட்டி பறைசாற்றின ஸ்திரீக்கு அப்படிப்பட்ட அங்கீகாரம் கிடைக்கவில்லை. அவளை குறித்ததான சில சிந்தனைகளை இன்று பார்க்கலாம். மனநலம் குன்றினவள் அல்ல, தான் சொல்வதை நன்கு உணர்ந்தவள் அந்த பெண். அப்போஸ்தலர் 16:16. பவுல் பேசுவதற்கு முன்னரே அவர் எப்படிப்பட்டவர் என்றும் அறிந்திருந்தாள். 16:17. அவர்கள் உன்னதமான தேவனுடைய ஊழியக்காரர் என்று மற்றவர்களுக்கு சப்தமாய் பறைசாற்றினார். 16:17. அவர்கள் இரட்சிப்பின் வழியை காண்பிப்பவர்கள் என்றும் அதை நமக்கு அறிவிக்கிறவர்கள் என்றும் கூடியிருந்தவர்களுக்கு சப்தமாக வெளிப்படுத்தினார். 16:17. ஒரு தடவை அல்ல, அநேக நாள் அதை தீர்க்கமாய் கவனித்தும் இருக்கிறாள். 16:18. இப்படி 5 குணாதிசயங்களையும் கொண்டிருந்தும் என்ன பயன்? இவ்வண்ணமே அநேகர் எல்லா கூடுகைகளிலும் ஆராதனைகளிலும் கலந்து கொள்வார்கள். அனைத்து தேவ செய்தி கூட்டங்களிலும் தவறாமல் பங்கெடுப்பார்கள். சாட்சி சொல்கிறேன் என்று சபை சபையாய் போய் அதை ஊழியமாகவே செய்கிறவர்களும் உண்டு. சகலமும் எப்போதும் அறிந்தும் தெரிந்தும் கேட்டும் உணர்ந்தும் தொடர்ந்து அநேக நாள் ஊழியக்காரர் பின்னே போனாலும் தேவ வார்த்தைக்கு செவிசாய்த்து வசனத்திற்கு கீழ்ப்படிவது இல்லை, திருந்துவதும் இல்லை. கதறி கதறி ஜபிப்பதாலோ, அடைமொழியாக எக்காலமும் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் என்று எப்போதும் உச்சரித்துக் கொண்டிருப்பதாலோ, ஆராதனையில் ஓவென்று அழுது பாவ மன்னிப்பை கேட்டு சுய திருப்தி கொள்வதனாலோ பயனுண்டா? ரட்சிப்பை முதலாவது சொந்தப்படுத்தாமல் மற்றவர்களுக்கு ரட்சிப்பை குறித்து பறைசாற்றுவதில் என்ன பயன்? நம்மை குறித்து நன்கு அறிந்தவள் போகுமிடமெல்லாம் இவளை ஒரு 5 நிமிடம் பேச சொன்னால் ஜனங்கள் மத்தியிலே நமக்கு இன்னும் பெயர் உண்டாகும் என்று அந்த பெண்ணை கூடவே ஊழியக்காரியாக வைத்திருக்கலாமே என்று யோசிக்காமல் பவுல் சினம் கொண்டு அந்த ஆவியை விரட்டினாராம். 16:18. தேவ வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் வேதத்தை தூக்கி கொண்டே மற்றவர்களுக்கு பறைசாற்றுவதில் கவனம். கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை அறிந்து விசுவாசித்து சுய செயல்பாடுகளை வேதத்தோடு ஒப்பிட்டு பார்த்து கலைந்து கிறிஸ்துவே இரட்சகர் என்று அறிந்து ஏற்றுக்கொண்டு வெளிப்படுத்தி அபிஷேகத்திற்கென்றோ உறுப்பினர் ஆவதற்கென்றோ இல்லாமல் பாவ மன்னிப்பிற்கென்று ஞானஸ்நானம் பெற்றுக்கொண்டு உங்கள் கிறிஸ்தவ பிரயாணம் துவங்கியதா என்று ஆராய்ந்து பார்க்கும். இல்லை என்றால் எவருக்கும் வெட்கப்படாமல் முதலாவது தேவ வார்த்தைக்கு அந்த வார்த்தையின்படியே கீழ்ப்படியுங்கள். அப்போஸ்தலர் 22:16. கர்த்தருடைய ஊழியநெடி ஜோயல் செல்ஸ்வி, கிறிஸ்துவின் சபை, கன்னியாகுளம். தேவன் தாமே நாம் ஒவ்வொருவரையும் நேர்த்தியான பாதைக்கு கடந்து செல்லும்படியாய் நம்மை உணர்த்து வைப்பாராக.